ஹே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தா மன்னார் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கிறோம். ஸோ இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் ஒரு சிறப்பு மிக்க கோயில் இருக்குன்னு சொன்னாங்க, சின்ன கோயில் தான் அப்படின்னு சொன்னாங்க. அதை போய் பார்ப்போம். இதுதான் மன்னார் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இதை ரோட்டால் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் ஒரு சின்ன கோயில் இருக்கா, அங்கேருந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிடலாம் கட்டி எடுத்தாச்சு. ஸோ அங்கே சாப்பிட்டுட்டு அங்கால போனால் கடற்கரை இருக்காம், சின்ன கடற்கரை தான், அங்கே படகு எல்லாமே இருக்குமா, அந்த படகுல ஓடி தண்ணிக்குள்ளே போகலாம் அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ இந்த வீடியோ அப்படியே தான் இருக்க போகுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போய் பார்ப்போம். இதான் மன்னார் சிறான புகையிறது நிலையம். இப்போ நேரம் 1:31 ஆகிட்டு, இந்த வெயிலுக்குள்ளே நடப்போம். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் தூரம் அப்படி வந்தவுடனே ஒரு பாலடைஞ்ச மாதிரி ஒரு பெரிய கட்டிடம். இது பழைய காலத்தில் ஆமி இருந்தது அப்படின்ட்டு கதைக்கிறாங்க, உண்மை போய் தெரியாது. பட் அவ்வளோ பெரிய ஒரு கட்டிடம், சும்மையாக சும்மா இருக்குது. சார் இப்படி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அங்கே பார்த்தோம்னா ரெயின் ரோட் பாலம் எல்லாம் இருக்குது, அங்கெல்லாம் போகிறோம், அப்படியே கடலில் குளிக்கிறோம். அப்படியே கோயிலில் இருந்தால் அதில் ஒரு 3 ரெயின் ரோட் பாலம் தெரியுது. அந்த பாலம் வந்து நான் அடிக்கடி ஸ்டூடியோ ஃபோட்டோவில் பார்த்துருக்குறேன். மன்னாரில் எடுக்கிற ஸ்டூடியோக்கார எல்லாரும் அந்த பாலத்தை வந்து எடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளும் அந்த பாலத்தில் அப்படி என்னதாக இருக்குன்னு கிட்ட போய் பார்ப்போம். அப்படிங்கிற பார்த்தா எல்லாம் வெட்ட தான், இந்த மன்னாரில் தர வேண்டுவாங்க. கண்ணு கட்டு போகிற மாதிரி அவங்க கழுத மட்டும் தான் நிற்கிது, ஊரை தான் நிற்கிது அந்த கழுதைய. அப்படியே போய்களை பார்ப்போம் என்னதான் இருக்குது. ஆனால் என்னதான் அந்த அடிக்கிற வெயிலுக்கு தெரிஞ்சாலும் அந்த ஒரு கலைப்பு தெரியணும், ஜாதியாக தான் இருக்குது இந்த காற்றுக்கு. இங்கே பார்த்தாலும் வெட்டை, அங்கே அந்த தண்ணி பாசி பிடிச்ச தண்ணி, ஆனால் எல்லாத்தான் இதெல்லாம் வந்து உப்பு சரிவு கூடின மண். இப்போ ஒரு தாவரம் வளராது அங்கங்கே, அந்த கடல் தாவரம் மண். அப்படி பார்த்தீங்கன்னா இடை கிடைக்க பச்சை பச்சையாக இருக்கும். அதில் ஒரு மாதிரி கடல் தாவரம், அதை நான் கிட்ட போய் படியாக பார்த்துருக்கேன். அந்த தாவரம் மட்டும்தான் இங்கே வளர்ந்துருக்கு. இதுதான் அந்த தாவரம் பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கு. எல்லா இடம் இந்த தாவரம் மட்டும்தான். அதோட இடம் மணல் அப்படியே புதஞ்சு புதஞ்சு அவ்வளோ போகுது. அதில் இது மட்டும்தான் வளர்ந்துருக்குது, அதுவும் கீழெல்லாம் அழுகி அழுகி கொண்டு போய் சில சில இடங்கள் பச்சை பச்சையாக இருக்குது. சுற்றி வட்ட தான். இப்படி தூரத்தில் கடற்கரையெல்லாம் தெரியுது. சவுத் பார் கடல்ன்றது பெரிய கடல். அங்கே போவோம், இன்னொரு வீடியோவில் அங்கே போய் பார்ப்போம் வடிவா. ஓகே, கிட்டத்தட்ட அந்த கோயிலை நெருங்கியாச்சு. கோயில் கண்ணுக்கு தெரிகிற இடத்துக்கு வந்துட்டோம், அதாவது கிட்ட தெரிகிற இடத்துக்கு வந்துட்டோம். அங்கே போயிட்டு அதில் ஏதோ கல்வெட்டு இருக்கான், அந்த கல்வெட்டில் என்னோட வாசிச்சுட்டு அப்புறம் பார்ப்போம். இப்போ போகிறோம், கிட்ட கிட்ட போவோம். இந்த இடம் வந்து கோவாலேருந்து ஒரே ட்ரேன் அப்படின்ற ஒரு வந்து கால் வச்ச இடம் அந்த கல்வெட்டு. கோவாலேருந்து ஒரு கூலியாளா வந்து இங்கே வந்துருக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தோம்னா கடல், அதில் ஒரு சிலை இருக்குது, சிலையை போய் பார்ப்போம். வேத சிலை, மாதா சிலை. அப்படியே இங்கால இருந்து போன இதால போனா இந்தியாவுக்கு போகலாம். இதான் அந்த சொன்ன பாலம், இந்த பாலம் தான் கொஞ்சம் பார்க்கலாம். இந்த பாலம் வந்து மன்னார்ல எந்த ஒரு ஸ்டூடியோக்கான போட்டோ எடுத்து போட்டிருந்தாலும் இந்த பாலம் இருக்கு. இப்படி என்னதான் அந்த பாலம் இருக்கோ தெரியல, கிட்ட போய் நம்மளும் பார்ப்போம். தூரத்தில் போட் ஒன்று வந்து ஒன்று இருக்குது, நல்லா தெரிகிறது. இப்போ அந்த பாலத்துக்கு போய் கொண்டு இருக்கிறோம். பாலத்துக்கு போகிறதில்ல ஒரு ஓடை, அந்த ஓடையை கட்டு தான் போகணும். அதுக்கு மீன் எல்லாம் இருக்குது, கடல் நட்டு எல்லாம் ஓடும். இங்கே நேற்ற பிளேஸ் இதை சொல்கிறது காலை மிண்டி வேறன்னு சொல்கிறது. கடல் தாவரங்களில் மட்டும்தான் இது காணப்படும், மீன் எல்லாம் கிடைக்குது. வானெல்லாம் சும்மா பட்டைக்கு இருக்குது. அப்படியே போய் அந்த பாலத்துக்கு தான் போய் கொண்டு இருக்கோம். அந்த பாலத்துக்கு போயிட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தோம்னா அந்த கடலில் வற்று பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது பின்னேற பொழுதுல இங்கே மன்னாரில் பெருக்கு காலம். அதாவது நான் கொஞ்சத்துக்கு காட்டணும் இல்லை, அதில் நடந்து வரக்குள்ள அந்த தரவேல வரும் புல் இருந்தது. இனி இந்த கடல் தண்ணியெல்லாம் மெது மெதுவாக வத்தி கொண்டு போய் அந்த இடத்த நிரப்பும். பிறகு விடியும் போது வந்து அந்த தண்ணி இங்கே வந்து இப்படி மாறி மாறி தான் தண்ணி போய் கொடுக்குது. வற்று பெருக்கு அப்படின்னு சொல்கிறது இந்த செயற்பாடை வந்து. இப்போ முதல் பார்க்கும்போது இந்த தண்ணி வந்து மேலே இருந்தது, இப்போ இங்கே நல்லா வத்தி போயிட்டு. ஆனால் அந்த நான் முதல் வரக்குள்ள காட்டின இடத்துல வந்து தண்ணி வந்து இப்போ
நிரம்பி ஓடிக்கிட்டு இடத்துல இன்னொரு கொஞ்சம் எத்தனை இடம் இந்த இடம் மாதிரி அப்படியே நிரம்பி வந்துடும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி மாறி நடந்துகொண்டே இருக்கும். வேணாம இடத்துக்கு வந்துட்டோம், இடத்த போய் பார்ப்போம். அந்த பாலத்து கிட்ட கிட்ட வந்தாச்சு. இதான் அந்த பாலம், பெரிய பாலம் தான். ரெயின் ரோட்டுக்கு பாலம் கட்டியிருக்கிறாங்க. கீழே போட்டுகள் போய் வர்றது. நான் சொன்னதான் அந்த கடல் பச்சை பேருக்கு படியாது, போனுக்கு தெரியாது. அப்படி பார்க்க தண்ணி எல்லாம் ஆத்தால தண்ணி போற மாதிரி அடிச்சு கொண்டு போகுது. அவ்வளோ வேகமா காத்து அடிச்சு தண்ணி எல்லாம் மாறுது. ஒரு பின்னேரம் 4-5 மணிக்கு இடையில இந்த தண்ணி எல்லாம் அப்படி இங்கே வந்து திருப்பிங்கால போயிடுது. இதான் அந்த பாலம், மேல் ரெயின் ரோட் பாலம், பிரம்மாண்டமா இருக்கு. இதான் வந்து ரெயின் ரோட் பாலம். ரெயின் ரோட் பாலம் ரெயின் பண்ணுறது இடம் போட்டிருக்குது. நடந்து போகக்குள்ள காற்று அப்படி அடிக்கும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றேன். நாளைக்கு புது ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு கடலுக்கு போகிற அப்படின்ற பிளான் இருக்குது. ஸோ நாளைய வீடியோ கடல்லையும் இருக்கும், அது போட்டில் கடலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.